الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يدخل الجنة قاطع. أخرجه الإمام البخاري في باب إثم القاطع، أو كما قال عليه الصلاة والسلام. سرو بغل بغل جيوم முழுலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குறித்தவனாவார். ஸலாத்தும் ஸலாமும் எம் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும், அன்னார்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஊங்கள், தாபிஉ தாபிஈங்கள், இன்னும் கியாம நாள் வரை யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வாழ்வார்களோ அப்படி அவர்கள் அனைவர்களுக்கும் உண்டாவதாக. ஆக ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜித் இஃதிகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, இளைஞர்களே, உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் என்னென்ன விடயங்கள் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அப்படி அவற்றை விடயங்களை எடுத்து நடக்குமாறும், இன்னும் என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்த்து விலகி ஒதுக்கி நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அப்படி அவற்றை விடயங்களை முற்றும் பொழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசூயத்தினும் நட்பத்தை கொள்கிறேன். ஆக கணியத்துக்குரிய வேளாண் பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் ஒரு குடும்பத்துடன் இணைத்து சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள், பிள்ளைகள் என்ற அமைப்பில் ஒரு குடும்பமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் அனைவர்களுக்கும் குடும்பத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். குறைந்த அளவு பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் தாய் தந்தை என்ற உறவையாவது குறைந்த அளவு ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி குடும்பம், குடும்ப உறவு. குடும்பம், குடும்ப உறவு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பாக, ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த குடும்பம், குடும்ப உறவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. எந்த அளவுக்கு முக்கியமானது என்றால், அல்லாஹ்வுடைய அரிஷோடு கொருகி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் குடும்ப உறவு. வேற எந்த ஒரு விடயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசுடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய அரிசுடன் இணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லாத அளவுக்கு குடும்ப உறவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள்.
ஷஹீஹுல் புகாரியில வரக்கூடிய ரிவாயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ரஹிமு முஅல்லகத்துன் பில் அர்ஷ், குடும்ப உறவு அல்லாஹ்வுடைய அர்ஷுடன் கொளுகி வைக்கப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அர்ஷுடன் கொளுகி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த குடும்ப உறவு அல்லாஹ்விடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும், மன் வசலனி வசலஹுல்லாஹ், மன் வசலனி வசலஹுல்லாஹ், யாரு என்னை சேர்ந்து நடக்கிறானோ, குடும்ப உறவை சரியாக பேணி நடக்கிறானோ, குடும்ப உறவுடன் இணைந்து நடக்கிறானோ, அவனை அல்லாஹ் சேர்த்துக் கொள்ளட்டும், அவனை அல்லாஹ் இணைத்துக் கொள்ளட்டும். ومن قطعني யார் என்னை துண்டித்து விடுகிறார், யார் குடும்ப உறவை முறிக்கிறார், குடும்ப உறவை துண்டிக்கிறார், குடும்ப உறவை பகைத்துக் கொண்டு உலகத்தில் வாழ்கிறார், அவனையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு அல்லாஹ் அவனை துண்டித்துக் கொள்ளட்டும், அல்லாஹ் அவனையும் தூரமாக்கி விடட்டும், அவனையும் வெறுத்து நடக்கட்டும் என்று. அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் குடும்ப உறவு சொல்லிக் கொண்டே இருக்கும். அன்பான சகோதரர்களே, அவ்வளவு முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு பகுதி இந்த குடும்ப உறவுடைய பகுதி. குடும்ப உறவு, உடன்பிறப்புகளுடைய உறவு, பெற்றோர்களுடைய உறவு, பிள்ளைகளுடைய உறவு, எப்படி உலகத்தில் இந்த உறவுகள் பேணப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, அவ்வளவு ஒரு பிரதானமான ஒரு தலைப்பு. இன்றைக்கு ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசதியே சொத்து செல்வத்தை உலகத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த வசதி வாய்ப்புள்ளவர், பணக்காரர், செல்வத்தர், வசதி உள்ளவர், அவர் ஒரு சதகா செய்கிறார் அல்லது ஒரு ஹதியாவை கொடுக்கிறார். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள், ஒருவர் ஒரு சதகாவை ஒரு மிஸ்கீனுக்கு கொடுக்கிறாரே, அதற்கு சதகா உடைய நன்மை கிடைக்கும். வசதியானவரே, ஒரு பணக்காரர் அல்லது கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு மிஸ்கீனுக்கு, ஒரு கஷ்டவாளிக்கு, அல்லது யாரோ ஒருத்தருக்கு அதை கொடுக்கிறார், அதற்கு சதகாவுடைய கூலி கிடைக்கும். ஆனா இதே அந்த பணத்தை அல்லது அந்த பொருளை அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்கிறார் என்றா, இதற்கு ரெண்டு வகையான சிறப்புகள் இருக்கு. எத்தனை சிறப்பு? ரெண்டு சிறப்புகள் இருக்கு. திருமிதி ஷரீஃப் வரக்கூடிய ரிவாயத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மிஸ்கீனுக்கு சதகா கொடுக்கிறது, அதற்கு சதகாவுடைய நன்மை கிடைக்கும். வாலா திர்ரஹிமி சிந்தானி, அதே ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கிறது, குடும்ப உறவு இருக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுக்கிறது சிந்தானி, அதற்கு இரண்டு சிறப்புகள் இருக்கின்றன சொன்னார்கள். சதகத்துல் வசீலா, ஒரு சதகாவுடைய நன்மை கிடைக்கும், குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்த நன்மை கிடைக்கும், குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்த அந்த நன்மை கிடைக்கும். சிந்தானி சதகத்துல் வசீலா. அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு எங்கட குடும்பத்தில கஷ்டமானவர்கள், ஏழைகள், வறியவர்கள், அன்றாட பொருளாதார நெருக்கடியில் உள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்க, நாங்கள் ஏதோ வெளியில் உள்ளவர்களை தேடி தேடி செலவழித்துக் கொண்டிருக்கிறோம், தேடி தேடி வெளியில் உள்ள கஷ்டவாளிகளுக்கு நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது தவறு என்று சொல்லல, இதற்கு ஒரு சதகாவுடைய நன்மை கிடைக்கும். இதே எங்கட குடும்பத்தில ஒருத்தர் யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கிறார், கஷ்டமான நிலைமையில் இருக்கிறார், நோயுடைய நிலைமையில் இருக்கிறார், கடனுடைய பிரச்சனையில் இருக்கிறார், இதே எங்கட குடும்பத்துக்கு கொடுத்தா இதுல இரண்டு சிறப்புகள், இரண்டு நன்மைகள் கிடைக்கும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளக்கப்படுத்தினார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுத் தஃப்ஸீர்ல, கிதாபுத் தஃப்ஸீர்ல பாபு கௌலிஹி தஆலா லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன் என்ற ஆயத்துடைய தஃப்ஸீர்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகான சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் நலவை அடைந்து கொள்ள மாட்டீர்கள், நலவை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள்,
நீங்க நல்லா செலவழிக்கிறீங்க நல்லா சதகா கொடுக்கறீங்க ஆனா உங்களோட மனசுக்கு விருப்பமானது இந்த பொருள் இந்த சொத்து இந்த பணம் எனக்கிட்ட இருந்தா நல்ல பண்டு நீங்க நினைக்கிறீங்களே நீங்க மனசால விரும்புறீங்களே அந்த ஒன்றிலிருந்து நீங்க செலவழிக்கும் வரையில் நலவை நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீங்க மாஷாலா நீங்க கொடுக்கறீங்க மாஷாலா சதகா செய்யறீங்க ஆனா உங்களுக்கு விருப்பமானதை நீங்க கொடுக்கறீங்க ஆனா நீங்க நலவா அடைஞ்சு கொள்ளணுமா பில் அடைஞ்சு கொள்ளணுமா உங்களுக்கு விருப்பமானது நின்று செலவழிக்கும் விருப்பமான எல்லாத்தையும் கொடுக்கணும் சொல்லல மிம்மா துஹிப்பூர் இந்த மின் வந்து தமிழ் இல்லையா உங்களுக்கு விருப்பமான அதிலிருந்து சிலரை உங்களுக்கு விருப்பமான சிலரை நீங்கள் செலவழிக்கும் வரையில் நீங்கள் நலவை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் இந்த ஆயத்து இறங்கியது அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மதீனால மிகப்பெரிய ஒரு பணக்கார சஹாபி மதீனால மிகப்பெரிய வசதி உள்ள ஒரு சஹாபி அவர்கள் இருந்த மிக முக்கியமான ஒரு தோட்டம் அவர்களுக்கு விருப்பமான ஒரு தோட்டம் அல் மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் இருந்த தோட்டம் பைருஹா என்ற தோட்டம் இது ஒரு விருப்பமான ஒரு தோட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த கிணத்தில் நீர் அருந்திவிட்டு வருவார்கள் அவ்வளவு ஒரு மதுரமான தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு கிணறு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த பைருஹான தோட்டம் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப விருப்பமான தோட்டம் குர்ஆனுடைய ஆயத் இறங்கியதுக்கு பின்னாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னார்கள் யா ரசூலுல்லாஹ் அல் மஸ்ஜிது நபவிக்கு முன்னாலே உங்கட மஸ்ஜிதுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய பைருஹா என்ற இந்த தோட்டம் எனக்கு ரொம்ப விருப்பமானது யா ரசூலுல்லாஹ் இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில நான் உங்கள்கிட்ட தாரேன் உங்களுக்கு விருப்பமான மாதிரி செலவழிக்க சொல்லுங்க இந்த தோட்டத்தை அல்லாஹுக்காக வேண்டி உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு விருப்பமான மாதிரி செலவழிக்க சுபஹானல்லாஹ் இதை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட ஒரு அபிப்பிராயம் சொன்னார் முடிவு சொல்லல ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க அதை நீங்க உங்க குடும்பத்துக்கு கொடுத்தா நல்லவே அதை உங்க குடும்பத்துக்கு நீங்க கொடுத்தா நல்லவே அன்பான சகோதரிகளே சொல்லுதான் என்ன விளக்கப்படுத்துறாங்க உங்களோட குடும்பத்துல கஷ்டமானவர்கள் இருக்கிறாங்க தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இடம் பிரச்சனை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்கள் அதனால எனக்கு ஒரு அபிப்பிராயம் படுது அந்த அவங்களோட குடும்பத்துக்கு அவங்க நெருக்கமானவர்களுக்கு அதை நீங்க கொடுத்தா நல்லமே என்ற ஒரு அபிப்பிராயம் சொன்னாங்க அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோட்டத்தை அவங்க குடும்பத்துக்கு பங்கு பிரிச்சு கொடுத்தார் அந்த தோட்டத்தை குடும்பத்துக்கு பங்கு பிரிச்சு கொடுத்தார் அன்பான சகோதரிகளே அந்த அளவுக்கு குடும்ப உறவுடைய முக்கியத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினார்கள் குடும்பம் அது பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறதா கஷ்டமான நிலையில் இருக்கிறதா பெற்றோர்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்களா எங்களுடைய உடன்பிறப்புகள் எங்களுடைய பிள்ளைகள் கஷ்டமான நிலைமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதுதான் மிக சிறந்தது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார் அன்பான சகோதரிகளே உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் எப்படி எங்க உறவு பேணப்படுகிறது நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் அந்த உறவை நாங்கள் எப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வீட்டுக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன சில்லற பிரச்சனைகள் வீடு பிரிக்கிற பிரச்சனை காணி பிரிக்கிற பிரச்சனை ஹயாத்தும் தேவையில்லை மௌத்தும் தேவையில்லை அவங்களே மாறிடும் ஹயாத்து தேவையில்லை மௌத்து தேவையில்லை சுபஹானல்லாஹ் எவ்வளவு பயங்கரம் மௌத்தாகிறாரு உடம்பிறப்புகளோட பல வருடங்கள் கோபமான நிலையில் பேசாத நிலையில் அவர்களோட உறவு வைத்துக் கொள்ளாத நிலைமையில் எனக்கு எத்தனை மௌத்துகள் அன்பான சகோதரர்களே ஹயாத்தும் தேவையில்லை மௌத்தும் தேவையில்லை இல்ல ஒரு வருடம் ஒரு சகோதரனோட கோபமாக இருக்கிறது உறவு இல்லாமல் இருப்பது பேசாமல் இருக்கிறது எவ்வளவு பயங்கரம் அண்ணா அபுதாபியில் வரக்கூடிய ரிவாயத் அபு ஹிராஸ் ஹஜ்ரத் இப்னு அபி ஹஜ்ரத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள்
رسول الله صلى الله عليه وسلم من هجر أخاه سنة فهو كسب دمه يعني تنادى سهودر نودي ஒரு வருட காலம் கோபமாக இருப்பானோ அந்த சகோதரனை கொலை செய்த மாதிரி இந்த சகோதரனை கொலை செய்த மாதிரி எவ்வளவு பயங்கரம் எவ்வளவு பயங்கரம் சுவர்க்கம் போவதற்கு தடை குடும்ப உறவை முறிக்கிறது குடும்ப உறவை முறிச்சு வாழ்றது சுவர்க்கம் போறதுக்கு தடை ஆகுது சஹீஹ் புகாரியுடைய ஒரு பாடம் பாபு இப்னு காத்தியா குடும்ப உறவை துண்டிக்கிறவனுக்கு கிடைக்கிற பாவம் என்ன பாவம் கிடைக்கும் பாவத்திலேயே பெரிய பாவம் சுவர்க்க கிடைக்காம நரகத்துக்கு போறதுதானே பெரிய பாவம் சுவர்க்க கிடைக்காம நரகம் கிடைக்கிறதுதானே பெரிய பாவம் சொன்னாங்க குடும்ப உறவை துண்டித்து நடப்பவன் சுவர்க்க நுழைய மாட்டார் புகாரி சரிவுடைய வாயில் சுவர்க்க நுழைய மாட்டார் சகோதரிகளே அவ்வளவு முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு தலைப்பு குடும்ப உறவை மதித்து குடும்ப உறவுகளை இணைந்து வாழ்வு இந்த குடும்ப உறவுன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் மிக முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு பகுதி பெற்றோர்களுடைய பகுதி உறவுகள்ல குடும்ப உறவுகள்ல மிக முக்கியமான பிரதானமான ஒரு பகுதி பெற்றோர்களுடைய பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்ப உறவுகள்ல பெற்றோர்களுடைய உறவை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய அளவு வேற எந்த உறவையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல அவ்வளவு பெற்றோர்களுடைய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு அவ்வளவு முக்கியமான வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ அல்லாஹ்வை வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணை வைக்க வேண்டாம் என்று அவனுடைய இபாதத் அவனுக்கு ஷிர்க் செய்வதை தடை செய்துவிட்டு அதற்கு அடுத்த கட்டமாக சொல்றார் வபில் வாலிதைனி இஹ்சானா பெற்றோர்களோடு உபகாரமாக நடக்கிறது விளங்கப்படுது அன்பான சகோதரிகளே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இபாதத்தோடு இணைத்து சொல்லப்பட்ட அடியார்களுடைய உறவுகளுடைய கடமைகளை மிக முக்கியமாக பெற்றோர்களுடைய கடமை அல்லாஹ் விளங்கப்படுத்தினார் வபில் வாலிதைனி இஹ்சானா சகோதரிகளே அது குர்ஆன்ல மிகவும் ஒரு சிறிய ஒரு வார்த்தை அது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை அப்படி ஒரு சிறிய ஒரு வார்த்தை குர்ஆன்ல உஃபன வார்த்தையை விட சின்ன ஒரு வார்த்தை இல்லை தடை செய்யப்பட்ட வார்த்தைகள்ல உஃபன வார்த்தையை விட ஒரு சின்ன ஒரு வார்த்தை கிடையாது வலா தகுல்லஹுமா உஃபின் அந்த வார்த்தை யார விஷயத்தில் அல்லாஹ் தடை செய்தார் ஹதீஸ்ல குர்ஆன் அல்லாஹ் சொல்றார் வலா தகுல்லஹுமா உஃபின் ஒரு உம்மா வாப்பா பார்த்து சீயே சொல்லவே பெரும்பாலும் இந்த வார்த்தை எப்ப வரும் இந்த சீன வார்த்தை பெரும்பாலும் எப்ப வரும் வயோதிபத்தை அடைஞ்சி நடந்து அவர்களுடைய வேலைகளை செய்ய முடியாத நிலையில் அசுத்தங்களோட கட்டிலுகளில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதை நாங்கள் சுத்தம் செய்வதற்காக போகக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வெறுப்பான சி என்ற ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்கிறார் குர்ஆன் தடை செய்து வலா தகுல் லஹுமா உஃபின் நாங்க சிறு பிராயத்தில் இருந்த காலத்துல சின்ன பிள்ளைகளாக இருந்த காலங்களில் எங்கட அசுத்தங்கள் எங்க பெற்றோர்கள் எப்படி சுத்தம் செய்திருப்பார்கள் எவ்வளவு விருப்பத்தோடு சுத்தம் செய்திருப்பார்கள் மனசில வெறுப்பு இல்லாமல் சுத்தம் செய்திருப்பார்கள் அன்பான சகோதரிகளே அதே பெற்றோர்கள் வயோதிபத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பம் இதே நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அல்லாஹ் பாதுகாப்பணும் முதியோர் இல்லங்கள் எங்க இருக்கிறது தேடப்படக்கூடிய ஒரு காலமாக மாறும் எங்கடா கொண்டு போய் இவரை சேர்க்கிறது எங்கடா கொண்டு போய் இவர் ஒப்படைக்கிறது அல்லது இஸ்பிரித்தால ஆஸ்பத்திரியில வைத்தியசாலையில வைத்திருக்கக்கூடிய அந்த காலங்களில் யாரையாவது வேலைக்கு அந்த சந்தர்ப்பங்கள்ல வைத்து பணத்துக்காக அந்த பெற்றோர்களுடைய சிதுமை செய்யப்படக்கூடிய காலம் நிலைமைகளை மாறி அன்பான சகோதரிகளே எங்கட பெற்றோர்களுடைய சிதுமை எங்கட பெற்றோர்களுடைய பணிவிடை அவர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் இதை நாங்கள்தான் செய்வோம் இதை நாங்கள்தான் செய்வோம் அன்பான சகோதரிகளே அவ்வளவு முக்கியமானது பெற்றோர்களுடைய உறவு
அவர்களுக்கு சங்கியான வார்த்தையை சொல்லுங்கோ என்று குர்ஆன் சொல்லுது. அழகான பேச்சுக்கள், இரக்கமான பேச்சுக்கள், அன்பான பேச்சுக்கள். அன்பான சகோதரிகளே, இதெல்லாம் எங்களுக்கு குர்ஆன் சொல்லி தரக்கூடிய பாடல். என் வாப்பா காபிராக இருக்கட்டும், எங்க உம்மா காபிராவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்ன, அது எங்க உம்மா எங்க வாப்பா. புகாரி ஷரீப்ல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாபு சிலத்தில் வாலிதி முஷ்ரிக், ஒரு முஷ்ரிக்கான ஒரு காபிரான அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பெற்றோர்களுடன் சேர்ந்து நடந்தது. ஷஹீஹ் புகாரியுடைய ஒரு பாடம். இந்த பாடத்துக்கு கீழாலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அஸ்மா பின்த் அபி பக்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அபுபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வது? அன்பான சகோதரிகளே, அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு பகுதி பெற்றோர்களுடைய ஒரு பகுதி. ஒரு மனிதர் உம்மாக்கு வாப்பாக்கு சிறுமை செய்கிறார், ஏதோ ஒரு பணிவிடையை செய்கிறார், பணிவிடையை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார், நிச்சயமாக அந்த துஆ கபூல் செய்யப்படும். அந்த ஹிதுமத்தை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாரு, யா அல்லாஹ் என் உம்மாக்கு இப்படி ஒரு வேலை செஞ்சேன், யா அல்லாஹ் இப்படி ஒரு உதவி செஞ்சேன், யா அல்லாஹ் இதுக்கு பகரமாக வச்சியாத இந்த தேவையை பூர்த்தி செஞ்சுடு, ஏத கடன் அடைச்சிடு, ஏத பிரச்சனை நினைச்சிடு, ஏத நோயை குணப்படுத்திடு, நிச்சயமாக அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இதே என் சொந்த கருத்து சொல்லல, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷஹீஹ் புகாரியில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாபு இஜாபத்தி துஆயி மக்பர் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஷஹீஹ் புகாரியுடைய ஒரு பாடம் சந்தர்ப்பத்தில் இந்த மூன்று பேர்களும் ஒரு குகையில் போய் தங்கினார்கள். அந்த குகையுடைய வழி ஒரு பெரும் ஒரு பாறாக்கல்லை கொண்டு அடைக்கப்படுகிறது. அந்த மூன்று பேரும் அந்த குகைக்குள்ளே சிக்கிக் கொள்கிறார்கள், அங்கே மாட்டிக்கொள்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மூன்று பேர்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவை வைத்து அல்லாஹு தஆலா அந்த கல்லை அந்த இடத்தை விட்டு அகற்றி அந்த மூன்று பேரும் அந்த குகையிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தால் வெளியாகி. அதில் ஒரு மனிதர் யாரு, ஒரு மனிதர் யாரு, அவர் என்ன துஆ செய்தார்? அவர் துஆ கேட்க ஆரம்பித்தார், யா அல்லாஹ் எங்க பெற்றோர்கள், எனக்கு பெற்றோர்கள் இருந்தார்கள், எனக்கு ஒரு ஆட்டு மந்தை இருந்தது, யா அல்லாஹ் அந்த ஆட்டு மந்தையிலிருந்து பால்களை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் ஆரம்பமாக எனது தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்து விட்டுத்தான், யா அல்லாஹ் எனது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன், இது எனது வழக்கமாக இருந்தது, தவறாமல் இப்படித்தான் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் வரக்கூடிய சந்தர்ப்பம் பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள், யா அல்லாஹ் பெற்றோர்களுடைய காலுக்கு பக்கத்தில் வந்து நான் நின்று கொண்டேன், யா அல்லாஹ் எனது மனைவியும் பிள்ளைகளும் பசியில் அழுது கொண்டிருந்தார்கள், நான் வலிமையாக எனது பெற்றோர்களுக்கு கொடுத்து விட்டு தான் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன், நான் இன்றும் அதே முறையில் செய்ய வேண்டும் என்பதற்காக பெற்றோர்களுக்கு கொடுத்து விட்டு தான்
மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்ற முடிவில் நான் பாலை கையில் வைத்துக் கொண்டு நின்று கொண்டேன் என்றேன். யாழ்லா பெற்றோர்களை எழுப்பவும் இல்லை, அவர்களை எழுப்பும் வரை நின்று கொண்டேன் என்றேன். இரவில் அப்படியே நிற்க ஆரம்பித்தேன். நான் சுபகு வரையில் காலை வரையில் அவர்கள் தூங்கிக் கொண்டே இருந்தார்கள். எனது பிள்ளைகள் பசியா அழுது அழுது எனது காலுக்கு பக்கத்தில் தூக்கி விட்டார்கள். அவர்களுக்கு நான் கொடுக்கவில்லை. அல்லாஹ் பெற்றோர்கள் எழும்பினதுக்கு பின்னால் பெற்றோர்களுக்கு கொடுத்து விட்டு தான் எனது பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். அல்லாஹ் இது உனக்காக வேண்டி செய்திருந்தால் எங்களை இந்த இடத்தில் இதை வெளியாக்கி அல்லாஹ் துவாசையை விட்டு கையை படிக்கிறார். அந்த கண் அப்படியாக அப்படியே ஒரு பகுதிக்கு போகுது, அப்படியே விலகுது. அவர்களுக்கு அந்த இடத்தை விட்டு வெளியாகக்கூடிய வழியை அல்லாஹ் தாழ விட்டார். அன்பான சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம், பெற்றோர்களுடைய துஆவும் எங்களுக்கு கிடைச்சாலும் பாக்கியம். அதே மாதிரி அந்த உபகாரத்தை விட்டு நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களும் ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவு முக்கியம். அன்பான சகோதரர்களே, இதனால தான் ஏறவும் சுருக்கமாக இருக்குது. எங்கட சடப்புகள், எங்கட முன்னோர்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஹிதுமத்துகள் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் காட்டினார்கள் என்றால், அதற்கு அபு ஹுரேரா ரதியல்லாஹு அன்ஹு தாயுடைய ஹிதுமத்தில் இருந்தார்கள். யாரு? சஹாபி அபு ஹுரேரா ரதியல்லாஹு அன்ஹு தாயுடைய ஹிதுமத்தில் இருந்தார்கள். எந்த அளவுக்கு ஹிதுமத் என்றா, தாய் மரணிக்கும் வரையில ஹஜ்ஜுடைய கடமை கூட செய்யும். ஹஜ் எவ்வளவு முக்கியமானது, ஹஜ் எவ்வளவு முக்கியமான ஒரு கடமை, இஸ்லாத்துடைய ஒரு தூண். ஸஹீஹ் முஸ்லிம் இப்னு அஸாகிர் போன்ற கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லாசம் அபு ஹுரேரா அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்களும் அல்லாஹை பொருந்திக் கொண்டார்கள். அதுதான் அந்த சஹாபியுடைய, இந்த சஹாபியுடைய அந்தஸ்தை இழந்தார்கள் தாயுடைய செல்வத்தில். யாரு? உவைஸ் அல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரசூலுல்லாஹுடைய காலத்துல வாழ்ந்தவர் வந்து ரசூலுல்லாஹுடைய முகத்தை ஒரு தடவை பார்த்திருந்தால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர் ரதியல்லாஹுடைய அந்தஸ்தை அழைப்பார், சஹாபியுடைய அந்தஸ்தை அழைப்பார். ஏன் இருந்தால், தாயுடைய சிதுமத்தில் இருந்தால் ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் வரையில தாயுடைய சிதுமத்திலே இருந்தார். வந்து சந்தித்து சஹாபுடைய பாக்கியத்தை அழைத்துக் கொள்வது இல்லாமல் போச்சு. சுபஹானம், எவ்வளவு தாயுடைய சிதுமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. முஸ்லிம் அஹமதில் வரக்கூடிய இவாறு ரசூலுல்லாஹ் தூக்கிவிட்டு திடீரென எழுப்பினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் தூக்கத்தில் ஒரு கனவு கண்டேன், நான் சுவர்க்கத்தில் இருப்பதை போல ஒரு கனவு கண்டேன். சுவர்க்கத்தில் ஒரு மனிதர் குரான் ஓதிக்கொண்டிருக்கிறார், சுவர்க்கத்தில் ஒரு மனிதர் குரான் ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த சத்தம் எனக்கு கேட்டது. யாரு? ஹாரிஸத் இப்னு உம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இவர் குரான் ஓதக்கூடிய சப்தத்தை ஏ தெளிவாக சுவர்க்கத்தில் கேட்க வச்சிருக்கிறார். கலாக்கல் பிர்ரு, கலாக்கல் பிர்ரு வகான அபர்ரன்னாஸி பி உம்மி. இவர் தாய்க்கு மிக அதிகமாக உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். அல்லாஹ் அந்த பாக்கியம் தான் சுவர்க்கத்தில் இவர் குரான் ஓதக்கூடிய சத்தத்தை முழு சுவர்க்கத்துக்கும் கேட்க வச்சிருக்கிறார். அன்பான சகோதரிகளே, அதனால எங்கள் பெற்றோர்களோடு அன்பாக இரக்கமாக நடந்து அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களை வாக்கியம் புரிவானாக.